பெண்களே, நீங்கள் நன்றி செலுத்தினால், நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு கொடுத்த அருளை உங்களுக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அருளை அவன் இழக்கிறான் என்றால் கண்டிப்பாக அந்த அருளுக்கு அவன் அல்லாஹ்விடத்திலே நன்றி கெட்டத்தனமாக நடந்திருப்பான். அல்லாஹ்வுடைய அருளுக்கு அவன் நன்றி கெட்டத்தனமாக நடக்காமல் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுத்த அருளை அவனை விட்டு பறிக்க மாட்டான். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகமாக கொடுப்பேன். நீங்கள் நன்றி கேட்டத்தனமாக நடந்தால், எப்படி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் பாருங்க, நீங்கள் நன்றி கேட்டத்தனமாக நடந்தால் என்னுடைய தண்டனை மிக கடுமையானது. கொஞ்சம் சிந்தித்திருக்கிறோமா? நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாகத்தான் இருக்கிறேனா? அல்லாஹ் என்னை அவனிடத்தில் அவனுடைய நன்றி உள்ள அடியார்களில் எழுதி இருக்கிறானா? அதற்கு என்னிடத்தில் என்ன அமல் இருக்கிறது, இபாதத் இருக்கிறது என்று நாம் கொஞ்சம் சிந்தித்திருக்கிறோமா? அல்லாஹுவை புகழ்வதை மறந்தவர்கள் எத்தனை பேர்! அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை விட்டவர்கள் எத்தனை பேர்! அல்லாஹ் நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். வஇன் தஷ்குரு யர்தஹு லகும். முஃமின்களே, நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தால் நான் உங்களை பற்றி திருப்தி அடைந்து கொண்டே இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எல்லா நன்றிகளும் அல்லாஹ்விற்கே என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு அந்த நினைவூட்டலும் அந்த திக்ரும் அல்லாஹ்வை நம்மை பற்றி சந்தோஷமடைய செய்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளை மதிப்பது என்பது அந்த அருளுக்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. இந்த விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக பயந்தார்கள். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தொழுகிறார்கள், தொழுகையில் அழுகிறார்கள், நீண்ட நேரம் தொழுகிறார்கள். காலையிலே பார்த்தால் அவர்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கி இருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாசத்திற்குரிய மனைவி நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா தனது அன்பு கணவனாரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளவா நீங்கள் உங்களை சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டும்? கத் கஃபரல்லாஹு லக மா தக்கதம மின் தம்பிக வமா தஅஹர், உங்களுடைய பழைய புதிய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்திருக்க. இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, அஃலா அகூன அபுதன் ஷகூரா, அஃலா அகூன அபுதன் ஷகூரா. ஆயிஷா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் அல்லாஹ்விற்கு இருக்க வேண்டாமா? நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக அல்லாஹ்விற்கு இருக்க வேண்டாமா? பாருங்கள் அன்பானவர்களே, இதுதான் அல்லாஹுவை நினைப்பது, அல்லாஹுவை புகழ்வது, அல்லாஹுவை வணங்குவது, அடுத்து அந்த நிழமத்துகளை சரியாக பயன்படுத்துவது. இது அல்லாஹுடைய அருளை மதிப்பது, அல்லாஹுடைய அருளை நினைத்து பார்க்காமல் இருப்பது, இதனால் அல்லாஹுவை நினைவு கூறாமல் இருப்பது, நாவால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது, பிறகு அந்த நிழமத்தை அல்லாஹ் விரும்பாத வழிகளில் செலவு செய்வது, அல்லாஹ் விரும்பிய வழியில் அந்த நிழமத்தை செலவு செய்யாமல் பயன்படுத்தாமல் இருப்பது, இது அல்லாஹுடைய அருளை அவமதிப்பது.